பார்க்கிறோம். 2 முதல் 18 வயது உடையவர்களுக்கான கோவாக்சின் தடுப்பூசி பரிசோதனை நடத்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பாரத் பயோடெக்கின் வேண்டுகோளை ஏற்று 2-3 கட்ட பரிசோதனைகளை நடத்த தற்போது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, 2 வயது முதலே இந்த தடுப்பூசிக்கான பரிசோதனையை நடத்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்தான விவரங்கள் என்னென்ன? பத்மபிரியா, இந்தியா முழுவதும் தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கும் கோவாக்சின் தடுப்பூசியினுடைய அடுத்த கட்டமாக 2 முதல் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான செலுத்துவதற்கான அந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தினுடைய நிபுணர்கள் குழுவானது பரிந்துரை செய்துள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்களானது கிடைத்திருக்கின்றன. நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த பரிந்துரையை மத்திய நிபுணர்கள் குழுவானது வழங்கியிருப்பதாகவும், கோவாக்சினுடைய தரவுகள் அடிப்படையில் ஏற்கனவே அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலும் இந்த ஆராய்ச்சிக்கு அவர்கள் அனுமதி வழங்கியிருப்பது தற்பொழுது தெரிய வந்திருந்தது. 2ம் மற்றும் 3ம் கட்ட மருத்துவ ஆராய்ச்சியானது 525 பேர் மீது விரைவில் நடைபெற உள்ளது எனவும், மிக முக்கியமாக டெல்லி எய்ம்ஸ் மற்றும் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் இந்த ஆராய்ச்சி விரைவில் தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களையும் தற்பொழுது பாரத் பயோடெக் நிறுவனமானது வழங்கியிருக்கிறது. மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தினுடைய நிபுணர்கள் குழுவானது நேற்று டெல்லியில் கோவாக்சின் நிறுவனத்துடன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்ட பிறகு இந்த அனுமதி பரிந்துரையை அவர்கள் மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும், விரைவில் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தினுடைய அனுமதியானது அதற்கு கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த அனுமதியானது வழங்கப்படும் பட்சத்தில் மிக நிச்சயமாக தடுப்பூசி, கொரோனாவினுடைய தடுப்பூசி விவகாரத்தில் மிக முக்கிய ஒரு செய்திகளாக இது பார்க்கப்படும். ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்த அளவில் குறிப்பாக 16 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசியை அமெரிக்க அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியிருக்கிறது. அதே போல் இந்தியாவில் தற்பொழுது 2 முதல் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்த தடுப்பூசியானது நிச்சயமாக விரைவில் அனுமதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை பாரத் பயோடெக் நிறுவனமும் தற்போது தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, முதற்கட்ட தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு. மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தோழமை கட்சி என்பது